ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்லும் வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 3 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் விளையாட்டு வீரர்களுக்கான கொரோனா தடுப்பூசி முகாமை நேரு உள் விளையாட்டரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்க உள்ள விளையாட்டு வீரர்கள் 7 பேருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் நலனை தமிழ்நாடு அரசு பாதுகாக்கும் என்று உறுதியளித்தார். விளையாட்டுத் துறையில் உலகளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க தமிழ்நாடு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்லும் வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். வெள்ளிப்பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு 2 கோடி ரூபாயும் வெண்கலப்பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு 1 கோடி ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். உலக அரங்கில் விளையாடவிருக்கக்கூடிய நம் விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை நம் அரசுக்கு இருக்கிறது. எனவே தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய் வழங்கப்படும், வெள்ளிப்பதக்கம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும், வெண்கலம் வெல்லக்கூடிய வீரர்களுக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பது தமிழ்நாட்டின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் இந்த அறிவிப்பை, இந்த பரிசு தொகைகளை அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக வீரர்களை சென்று வருக, தரணியை வென்று வருக. தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வெளியிடப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் ஒலிம்பிக் விளையாட்டுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டை 4 பகுதிகளாக பிரித்து ஒலிம்பிக் அகாடமிகள் திறக்கப்படும் என்ற உறுதி சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விளையாட்டுகளிலும் சாதிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு உயர்நிலை பயிற்சி, ஊக்கத்தொகை, போட்டிகளுக்கு சென்று வர பயண செலவு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்படும். சென்னையில் பிரம்மாண்டமான விளையாட்டு நகரம் அமைத்து எல்லா வகை போட்டிகளும் உயர்தர பயிற்சியும் அதில் அளிக்கப்படும். அது மட்டும் இல்லை, பல்வேறு வாக்குறுதிகளை நாம் வழங்கியிருக்கிறோம், நிச்சயமாக அத்தனையும் நிறைவேற்றப்படும். ஒலிம்பிக் அகாடமி உள்ளிட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்வதன் மூலமாக இந்திய அளவிலான தரவரிசையில் தமிழ்நாட்டையும் சர்வதேச அளவிலான தரவரிசையில் இந்தியாவையும் நாம் நிச்சயம் முன்னேற்றிட முடியும். இந்த திசையில் நாம் தொடர்ந்து பயணித்தால் ஒலிம்பிக் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை ஒரு நாள் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் அமையும். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன், உதயநிதி ஸ்டாலின், மருத்துவர் எழிலன், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.